நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் வெற்றிவேல், வயது 29, கட்டிட தொழிலாளி. இவர் அதே மாவட்டத்தை சேர்ந்த திருமணமான 31 வயது பெண்ணுடன் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாகவே அவருடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வருகிறார். இவர்களுக்கு 6 மாத ஆண் குழந்தையும் உள்ளது. மேலும் அந்த பெண்ணிற்கு ஏற்கனவே 13 வயதில் மகளும் உள்ளார். இந்நிலையில்தான் வெற்றிவேல் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தனது 13 வயது வளர்ப்பு மகளை கோவைக்கு கடத்தி வந்து திருமணம் செய்து கொண்டார். பின்னர் அந்த சிறுமியை மிரட்டி தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்தும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் குடிபோதையில் வந்த வெற்றிவேல் சிறுமியை கடுமையாக தாக்கியும் உள்ளார். இதனால் மன உளைச்சல் அடைந்த சிறுமி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். இதனை அறிந்த அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காக்காச்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டதில் சிறுமியின் வயது 13 என்பதும் வேலூரிலிருந்து அவரது தாய்க்கு தெரியாமல் கடத்தி வந்து திருமணம் செய்து தினமும் பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததும் தெரியவந்தது. ஏற்கனவே சிறுமி மாயமானதாக வேலூரில் அவரது தாயார் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து குழந்தை திருமணம், கடத்தல், கொலை மிரட்டல் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வெற்றிவேலை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது கோவை மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர்.